இப்போ குட்டி சொத்தா நான் வச்சுக்கின்னு ஏவல் பண்ணுறேன். இந்த பேய் வர்க்கங்கள் வசிக்கிற இடமே சுடுகாடு. அந்த சுடுகாட்டில் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. ஏவல் பில்லி சூனியம். சூனியன்றது அடுத்த பேய், கொல்லிக்கட்ட பிசாசின்னு அது வந்து அந்த காலத்தில் இருந்தது. அதாவது சுடுகாட்டில் இருந்து கிளம்பிடும். இந்த முக்குட்டாண்ட வந்ததே ஓ, இந்த நெல் திருடன் இருக்கிறானுங்க பாரு. அந்த மாதிரி கொல்லிக்கட்ட பிசாசி யார், எப்படி ஆச்சு, எப்படி போச்சு, எப்படி உருவாச்சு, அது நீங்க கேட்கலாம். ஆனா யாரை நீங்க கேட்கல. ஆமா, உங்களுக்கு உண்ட மயக்கம் தொண்டைய அடைகிறது தூக்கம். அதனால உடம்புக்கு வைக்கிறது, மனுஷன் உடம்புல சூத்துல கட்டி வர வைக்கிறது, முதுகுல கட்டி வர வைக்கிறது, அவனை படுக்க விடாத அளவுக்கு. அந்த காலத்துல கக்கூஸ் கிடையாது. தோட்டத்தினல்ல பேல்றாங்கல்ல, அந்த பீங்களை வாரி அந்த அடிக்கும். சானியா வாரி அடின்னு சொன்னா சானியா வாரி அடிக்கும். இந்த உண்மை சம்பவத்தை ஊர்ஜிதம் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, அதுக்கு நாங்கள் ஆன்சர் தர தயாராக இருக்கிறோம். பசங்களா, நான் உங்களுக்கெல்லாம் ஒரு பேய் கதை சொல்ல போறேன். அது முனீஸ்வரனுக்கும் காட்டேரிக்கும் ஒத்துப்பட்டு வராது. இந்த காட்டேரின்றது மோசமானது. அந்தளவு கும்முனா இருக்கும் அது. ஆமா, நடிகை எல்லாம் என்ன பிச்சை எடுக்கணும் மோகினி கிட்ட. ஏன் தான் உடல் உருகி போச்சு, இல்ல உருகி போயிடுச்சு. உடல் உருகின பிறகு அவனுக்கு என்ன பரிகாரம் செய்யணுமோ அதை செஞ்சு கர்ப்பவதியா சாவும் போது தைரியமான பொம்பளைங்க அங்க போவாங்க தனியா. அந்த வயிறு கீசாக பார், அங்க காலியா விட மாட்டாங்க. அதனால கதை கேக்கிறதுக்கு உட்காந்துக்கிறியா இல்ல ஏது ஓடி இல்ல. அடுத்தது ஒரு பேய் சொன்னேன். அடுத்த பேய் கொல்லிக்கட்ட பிசாசின்னு அது வந்து அந்த காலத்தில் இருந்தது. கொல்லிக்கட்ட பிசாசி அது எப்படின்னா, அது வந்து 12 மணிக்கு மேலே கிளம்பி ஒரு ஒரு சந்துலியும், அதாவது சுடுகாட்டிலேருந்து கிளம்பிடும். கொல்லிக்கட்ட பிசாசி சுடுகாட்டிலேருந்து கிளம்பிடும். இது கிளம்பி அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லையை சுற்றின்னு வரும். அது கொல்லிக்கட்ட பிசாசி அது ஒரு எல்லையை சுற்றின்னு வரும். அந்த எல்லையை சுற்றின்னு வரும்போது ஒரு ஒரு முக்குட்டு, முக்குட்டுனா தெரியும் இல்லை, தெரியும், ஜாயிண்ட்டுங்க, ரோடு ஜாயிண்ட் வருது இல்லை, அந்த மாதிரி முக்குட்டுங்கள்ல அது வரும்போது சும்மா வராது. ஓஹா ஓஹா ஓஹான்னு குரல் கொடுத்துக்கின்னு வரும். குரல் கொடுத்துக்கின்னு வந்து அந்த முக்குட்டாண்ட வந்ததே ஓ ஓ ஆனும்போது நெருப்பு வெளியே வரும். நெருப்பை கக்கும், கக்கிட்டு அங்கேருந்து ஓஹா ஓஹான்னு கத்தின்னு போகும். அதே மாதிரி மூளைக்கு 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 இந்த அலறல் சத்தம் கொடுத்துக்கணும் போவோம். இது நல்லா தெரிஞ்சவங்க கொல்லிக்கட்ட பிசாசி போது கத்திக்கின்னு, எவன் எதிர்க்க வரானோ அவன் காலி. ஏன்னு சொன்னால் இது 12 மணிக்கு மேலே கிளம்பி போ சுத்துது. தியேட்டரில் 1 மணிக்கு தான் படம் விடுறான். படம் விட்டுட்டு பார்த்துட்டு வரான் இல்லை, அது போகிற எல்லையில் எவன் எதிர்க்க வரானா அவனை க்ளோஸ். அது எந்த மாதிரி கொள்ளும் ஆற்றில், அது அந்த நெருப்பு பார்த்து அவன் ஏதோ ஆகும்போது அவன் ஒரு மாதிரி பாட்டாக விட்டு அவன். ஆனால் இந்த கொல்லிக்கட்ட பிசாசி எப்படி, இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணம் சொன்னேன். அந்த மாதிரி கொல்லிக்கட்ட பிசாசி யார், எப்படி ஆச்சு, எப்படி போச்சு, எப்படி உருவாச்சு, அது நீங்க கேட்கலாம். ஆனா யாரை நீங்க கேட்கல. ஆமா, உங்களுக்கு உண்ட மயக்கம் தொண்டைய அடைகிறது தூக்கம். அதனால
இந்த கொல்லிக்கட்டை பிசாசி கதையை கேளு. இது எப்படி உண்டாச்சுன்னு சொன்னால், பெட்ரோல் ஊற்றிக்கின்னு கிருஷ்ணால் ஊற்றிக்கின்னு அகால மரணம் அடைகிறாங்கள கொளுத்திக்கின்னு. ஆமாம் ஆமாம், அவங்க தான் இந்த நெருப்பு பேய் ஆகிறது. ஓகே ஓகே, எல்லாமே ரிலேட், கரெக்டாக ரிலேட் ஆகுது. வேறு நம்ம முட்டால் மாதிரி பேசல அவரு, சரியா? ஏய், எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. அதாவது அந்த அகால மரணம் நெருப்பை ஊத்தி கொளுத்திக்கின்னு சூடு தாங்காம ஓடுவாங்க, அவங்க தான் இந்த கொல்லிக்கட்ட பிசாசியா அலையிறது. அதே நேரத்தில் இந்த கொல்லிக்கட்ட பிசாசிய நம்ம மனுஷனுங்க யூஸ் பண்ணிக்கினாங்க. எப்படி எப்படின்னா, இந்த கொல்லிக்கட்ட பிசாசியை பார்த்தா எல்லாருக்குமே பயம். அந்த காலத்தில் கிராமத்தில் நெற்பயிர்கள் தோட்டத்தில் வளைஞ்சி கதிர் முத்தி அறுவடை டைம் நெருங்கிற நேரத்தில், அங்கே வந்து சாதாரண டைமில் ஒரு ஆள் ரெண்டு ஆள் காவல் இருப்பான். இந்த நெல் அறுக்கிற நேரத்தில் மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் கும்பல் கும்பலாக கழுத்து மோட்டில் கட்டில் போட்டுக்கின்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ரெஸ்ட் எடுப்பாங்க, ரெண்டு பேர் உட்காந்து இருப்பாங்க, இந்த மாதிரி டியூட்டி பார்ப்பாங்க. யாராவது நெல் அர்த்தம் போயிட போகிறாங்க. இந்த நெல் திருடன் இருக்கிறானுங்க பார், அவனுங்க என்ன பண்ணுறது, தீப்பந்தத்தை கொளுத்திக்கிறது. ஒருத்தன் தீப்பந்தத்தை கொளுத்திக்கின்னு ஓடுவான், ஓடுவான் அந்த வரப்பு மேலே. வரப்பு மேலே ஓடும் பொழுது சும்மா ஓட மாட்டான், அந்த தீப்பந்தத்தை ஆட்டிக்கினே போவான். ஆட்டிக்கினு ஆட்டிக்கின்னு போகும்போது இந்த காத்துல அந்த நெருப்பு கக்கற மாதிரி தெரியும். புரியுது. ஆட்டாம எடுத்து போனா அது ஒரே பக்கம்தான் எரியும். ஆட்டிக்கின்னு போறதுனால அந்த ஜுவாலை தெரியுது, தெரியுது வந்து பேய் வந்து நெருப்பு, பேய் நெருப்பை கக்கிக்கணும் போது அனிட்டு பண்ணுங்க. அந்த இடத்துலயே மூத்தரத்தை பேஞ்சிக்குவான் ஒரு சிலர், ஒருத்தன் பேணுக்குவான் அவன், இல்லை பெட்ஷீட்டை இழுத்து மூடிக்கின்னு தூங்குறவனுங்கிறான். ஆனால் ஓட முடியாது அவனால், பயம், பயம், காலும் ஓடாது கையும் ஓடாது, கத்தவும் முடியாது. கொல்லிக்கட்ட பேயின்னு, கொல்லிக்கட்ட பேய். இது காலையில் டீ கடையாண்ட புரளியை சொல்லுவானுங்க, ஐயோ எங்கள் தோட்டத்தில் கொல்லிக்கட்ட பேய் வந்தது, இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதை கேட்ட பத்து பேர் இருக்கிறான்ல கிராமத்துக்காரன், அவன் காவலுக்கு போகும்போது அவனுக்கு பேதி தான், எப்படா வரும் பேய், எப்படா வரும்னு மூச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பான், எங்க நம்ம மேலே நெருப்பை கக்கிட்டு போயிட போகுதுன்னு. இந்த மாதிரி ஒருத்தன் ஆக்டிங் பண்ணின்னு வருவான் அந்த தீப்பந்தத்தை. மீதி பேர் போய்கிறான் பார், அவனுங்க கோணி பைய எடுத்து போய் நெல்லை வந்து உருட்டுவானுங்க. உருட்டும் போது நெல் கொட்டும், கொட்டும் கோணி பையில். இந்த மாதிரி அங்கங்கே கசக்கி 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 மூணு மூட்டை நாலு மூட்டை நெல் தூக்கின்னு போயிடுவானுங்க. ஓ, திருடுறதுக்கு, திருடுறதுக்கு அந்த கொல்லிக்கட்ட பேயை யூஸ் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி பேரை வச்சு. இது என்னாச்சு, நாளடைவில் என்ன மாதிரி கொஞ்சம் வீரமானவனுங்க ஒரு மூணு நாலு பேர், என்ன மாதிரி கொஞ்சம் வீரமானவனுங்க ஒரு மூணு நாலு பேர், என்ன பேசிக்கிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற வரட்டடா இன்னைக்கு கொல்லிக்கட்ட பிசாசிய ஒரு வழி பண்ணுறேன் அன்னிட்டு தீவிரமாக இறங்கிட்டானுங்க. இவனுங்க நெல் திருடனுங்க என்ன பண்ணானுங்க, திருடுறதுக்கு வந்தானுங்க. திருடுறதுக்கு வந்தவனுங்க என்ன பண்ணானுங்க, தீப்டி எடுத்துக்கின்னு ஓடினாம்பா, மூணு பேரும் ஓடி போனானுங்க. லா கட்டையை தூக்கின்னு, கட்டை பைப்பை தூக்கின்னு அதன் பின்னாலே ஓடினானுங்க. பின்னால் ஆள் ஓடையிறத பார்த்ததே அந்த தீப்டி தூக்கி போனாம்பார். அவன் என்ன பண்ணான், சறுக்கி கழுத்து மூட்டு மேல் இது மேல் தானே ஓடுறான், வரப்பு மேலே வரப்பு சரிஞ்சு பொத்துன்னு கீழே விழுந்தான் நெல் பயிர் மேலே. நெல் பயிர் மேலே விழுந்ததே காஞ்சி போய்க்குது இல்லை நெல், அந்த வைக்கோல் அது பற்றிக்குச்சு, அது பற்றிக்கிட்டு ஓடி போய் அவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச பிறகு தான் இந்த நெல் திருடுற விஷயம் கொல்லிக்கட்ட பேயின்னு ட்ரிக் யூஸ் பண்ணி பண்ணி திருடுறானுங்கன்றத கண்டுபிடிச்சாங்க. உண்மையான பேயும் ஒரு பக்கம் இருக்குது, இது பொய் பேய், பொய் பேய், பொய் பேய். அதே மாதிரி இந்த பேய் வர்க்கங்கள்
வசிக்கிற இடமே சுடுகாடு. அந்த சுடுகாட்டில் ஒரு கட்டுப்பாடு இருக்கு. என்ன கட்டுப்பாடுன்னு கேட்குறேன். அதாவது வந்து இந்த பேய்ங்க வெளியே வந்துடுதுன்னா, சுடுகாட்டு எல்லையை விட்டு வெளியே வந்துடுதுன்னா, அதுங்க ஆர்ப்பாட்டம் அட்டகாசம் மனுஷனை காலி பண்ணுறது எல்லா வேலையும் செய்ய முடியும். ஆனால் சுடுகாட்டுக்குள்ளே போயிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுங்க அங்கே போனால் அடங்கிடணும். ஏன் அடங்கினா, அது ஒரு ஜபக்கூடம் மாதிரி அவங்களுக்கு. அங்கேயே சமையல் பண்ணி அங்கேயே சாப்பிட்டுக்கினா அங்கேயே வசிக்கிற இடம் ஆவிகள். இதில் இன்னொன்று என்ன நான் சொல்ல வரேன்னா, ஒரு பேயை பார்த்து இல்லை ஒரு உருவத்தை பார்த்து இல்லை ஒரு நிழலை பார்த்து நீ பயப்படுற, பயந்தது ஒரு சிலருக்கு ஜுரம் வந்துடும், ஒரு சிலர் அங்கேயே ஹார்ட் அட்டாக்கில் போனாலும் போயிடுவான், ஒரு சிலர் அதே ஃபீலிங்கில் என்ன தான் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தாலும் வேலைக்காகாமல் சில காலம் இருந்து அவனும் மடிஞ்சிடுவான். ஏன் அந்த ஜபக்கூடன்றன்னா, நீ சுடுகாட்டுக்கு உள்ளே போய் பயந்தனா உனக்கு ஒன்றுமே ஆகாது. ஏன்னா அது அவங்க கண்ட்ரோல், அது வந்து தெய்வ சபை. ஆமாம், அதாவது 12 மணிக்கு மேலே இந்த மந்திரவாதிகள்லாம் அங்கே போய் தான் சுடுகாட்டு சாம்பலை எடுத்து குட்டிச்சாத்தான் செஞ்சு அந்த குட்டிச்சாத்தானை அவங்க ஆண்டிலிங்க்கு கொண்டு வருவாங்க. மாந்திரிக சக்தியில் இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யும். இப்போ நீ எனக்கு பிடிக்கலை, நான் மந்திரவாதிகிட்ட என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்னையே மந்திரவாதின்னு வச்சுக்க. இப்போது உனக்கு எதிரி ஒருத்தர் இருக்கிறான், அவனை வந்து எப்படியாவது ஒரு வழி ஆக்கினோம் ஆன்ட்டு என்கிட்ட வந்து சொல்கிறேன். நான் சொல்கிறேன், எனக்கு 5000 கொடுத்துடு, அவனை ஒரு வழி ஆக்கிடுறேன். சரின்னு நீ எனக்கு பணம் தர, நான் என்ன பண்ணுவேன், குட்டிச்சாத்தானை எடுத்துக்கிட்டு போய் சுடுகாட்டில் நைட்டு 12 மணிக்கு அதுக்கு ரத்த காவு கொடுப்பேன். கோழி அறுத்து அந்த குட்டிச்சாத்தான் வாயில் ஊற்றுவேன். ஆனால் ரத்தம் ஊற்றுறது தான் உனக்கு தெரியும். உன்னையும் அங்கே உட்கார வைப்பேன், தைரியமாக இட்டும் போய். உன் கண்ணுக்கு ரத்தம் தெரியும், ஆனால் கீழே ரத்தம் எங்கே போச்சுன்னு தெரியாது. தரையில் ரத்தமே இருக்காது, அந்த குட்டிச்சாத்தான் குடிச்சிடும். குடித்த பிறகு நான் என்ன சொல்கிறேனோ அந்த வேலைங்களை செய்யும். நான் என்ன சொல்லுவேன், இந்த பலான வீடு நைட்டில் கல்லெடுத்து அடின்னுவேன். கல்லாக விழும் வீடு, அப்போல்லாம் ஓடு வீடு கொட்டா வீடுங்க தான், கல் பொத்து பொத்துன்னு வந்து விழும். வெளியே வந்து பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. ஏவல், அதான் ஏவல் பில்லி சூனியம். சூனியன்றது உடம்புக்கு வைக்கிறது, மனுஷன் உடம்புல சூத்துல கட்டி வர வைக்கிறது, முதுகுல கட்டி வர வைக்கிறது, அவனை படுக்க விடாத அளவுக்கு. சூத்துல கட்டி வந்தா குந்த முடியாது, முதுகுல கட்டி வந்தா படுக்க முடியாது. புரியுதா? அக்கல்ல கட்டி வந்தா கையை அமுக்கி வேலை செய்ய முடியாது, இப்படிதான் தூக்கின்னு இருக்கணும் கையை. இந்த மாதிரி மூட்டுக்கு மூட்டு கட்டி வர வச்சிடுவான். அந்த கட்டி எப்படியே வர வைப்பான்னா, இந்த குட்டிச்சாத்தானுக்கு அந்த மூட்டுக்கு மூட்டுக்கு ஆணி அடிப்பான். அந்த ஆணியை அடித்தானா அது கட்டி வந்துடும், உனக்கு கட்டி வந்துடும். எதுக்கு ஆணி அடிக்கிறது? அது பொம்மை இல்லை, அதான் குட்டிச்சாத்தான், அதை தான் ஏவறது. அதே மாதிரி அந்த வீட்டில் பியை வாரி அடினானா பியா வாரி அடிக்கும். இவன் என்ன ஆர்டர் பப்ளிஷ் பண்றானோ அது ஒபீத ஆர்டர், உடனுக்குடனே செய்யும். அந்த காலத்துல கக்கூஸ் கிடையாது, அந்த காலத்துல கக்கூஸ் கிடையாது. தோட்டத்தை நல்ல பேளறாங்கல்ல, அந்த பீங்களை வாரி அந்த அடிக்கும். சாணியை வாரி அடின்னு சொன்னா சாணியை வாரி அடிக்கும், மண்ணை வாரி அடின்னா மண்ணை வத்து அந்த கொட்டும். வாசப்படியில
இந்த மாதிரிலாம் இதுக்கு பேர் குட்டி சாத்தான் சேஷ்டைகள்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து இது வந்து எதுக்கு நீ செத்த நாய் பல்ல காட்டுற மாதிரி சிரிக்கிற? பில்லி பில்லி வந்து ஒரு கட்டு, அது வந்து பில்லி சூனியம் ஏவல். இந்த பில்லின்றது கழுப்பு எடுக்கிறாங்க தெரியுமா, உடம்பு சரியில்லாம அப்படியே ஒரு சோங்கி போய் பேய் பூச்சிக்குச்சு. இதுக்கு இதுக்கு உடம்பு என்ன ஆச்சுன்னு தெரியல, டாக்டர் கிட்ட போனாலும் சரியாகல. ஆன பொழுது கழுப்பு, அதாவது வந்து மாவுலேயே குட்டி சாத்தான் செஞ்சு அதுக்கு கறி, மீன் குழம்பு சோறு, முட்டை வறுவல், ஓமத்தங்காய், புரியுதா? புரியுது. ரெண்டு கறி துண்டு, அடுப்பு கறி, அடுப்பு கறி, ஒரு ஆணி, கொஞ்சம் சில்லற காசு, இதெல்லாம் ஒரு பானை. பானைனா பானை இல்லை, பானைக்கு மேல மூடுற தட்டு மாதிரி இருக்கும். சரி, அந்த மண் பா மண் தட்டு, அந்த தட்டுல இதெல்லாம் வச்சு நைட்டு 12 மணிக்கு உன்னை உக்கார வச்சு சுத்துவாங்க. சுத்தி யாரும் நடக்காத நேரம் பார்த்து 3 மூலை ரோடு, 4 மூலை வரக்கூடாது. எங்க 3 மூலை ரோடுக்குதோ அங்க வச்சுட்டு அதை உடம்பொழுது உடனே திரும்பிடுவாங்க, பார்க்க கூடாது. திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு தான் அவங்க உள்ள வரணும். அவங்க வரும்பொழுது அந்த வீட்டார் யாரும் அவங்க முகத்தை பார்க்க கூடாது. ஏன்னு சொன்னா அந்தனுடைய இது பின்னாலேயே வரும். வரும், நீ வந்து குளிச்ச குளிக்கிறப்பா அப்பதான் திரும்பி போவோம். நீ வர்றதுக்கு முன்ன உன்னை குளிக்கிறதுக்கு முன்ன பார்த்துட்டாங்க யாராதுன்னா பட் அவங்க மேலே பொலி 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 போட்டு போயிடும். இப்ப குட்டி சத்தா நான் வச்சுக்கினு ஏவல் பண்றேன். ஏவல் பண்றேன்னா நான் வந்து கோழி வாங்கி வந்து அறக்கணும்னு எனக்கு ஒன்று தலையெழுத்து கிடையாது. அமாவாசை அன்னைக்கு அதுக்கு தீனி போடணும். அது என்ன தீனி போடணும்னா என்னுடைய ரத்தத்தை அதுக்கு கொடுக்கணும். அறுத்து 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 அமாவாசை அமாவாசைக்கு அமாவாசைக்கு அறக்க தேவையில்லை. ஒரு குண்டு ஊசி எடுத்து விரலில் குத்தி அந்த ரத்தத்தை 3 சொட்டு அது வாயில் விட்டா போதும். அதையா காஞ்சனால காமிக்கிறது வேற, நாங்கள் காமிக்கிறது வேற. நாங்கள் 60 வருஷத்துக்கு முன்ன காட்டுறோம், காஞ்சனா 60 நாளைக்கு முன்ன காம். இதெல்லாம் கதை வந்து சினிமா கதை வேற. அதாவது அந்த கதையை வந்து உங்களுக்கு சினிமாவில் வந்து காட்டுறோம், விட்டு விட்டா காமிக்கிறோம், இப்படி இப்படி தான் இப்படி இப்படி தான்ட்டு. ஆனால் நடைமுறையில் இதெல்லாம் இருந்தது. இப்போ வந்து பேய்கள் எங்கே இருக்குது ஏதுன்னு கேட்கலாம் நீங்கள், ஆனால் பேய்கள் இருக்குது. எப்போ எலக்ட்ரிக் கரண்ட்ல லைட்டு எரிய ஆரம்பிச்சதோ பேய்கள்லாம் இருட்டு ஏரியாவுக்கு விலகிடுது. பேய்கள்லாம் ரொம்ப உயரம் உயரமா இருக்குமா பெரியப்பா? இப்போ கரண்ட் கம்பி கட்டினதுல இருந்தா பேய்ங்க அவ்வளோ ஹைட்டா? அதெல்லாம் கரண்ட் கம்பி உயரம்லாம் பேய் கிடையாது. நீ எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரம் தான் பேய். என்ன ஒண்ணு, பேய்க்கு கால் பூமியில படாது. படாது அப்படி மண்பாகத்தில் படணும்னா அதுங்களுக்கு வந்து கால் வந்து இந்த மாதிரி விரலெல்லாம் இருக்காது. பூனை கால் நாய் கால் வச்சா எப்படி இருக்கும், நடந்தால் மண் இல்லை. ஆமாம், அந்த மாதிரி தான், இப்படி தான் இருக்கும், முட்டி மாதிரி தான் இருக்கும். இந்த முட்டியை எடுத்து பூமியில் போனால் எப்படி இருக்கும்? அதாவது வந்து இங்கே வெட்டிடுவாங்க, இது மட்டும்தான் முண்டமாக இருக்கும். இந்த ஆவி மேலே போன பிறகு வெட்டி விட்டுருவாங்க. வெட்டி விட்டுட்டா இதனால் நடக்க முடியாது, காற்றுலே தான். அதனால்தான் அதுக்கு பேர் ஆவி. எப்படி நீ வந்து ஒரு சாப்பாடு கொதிக்க வைக்கும் பொழுது அதனுடைய நீராவி மேலே போகுது, அந்த மாதிரி இதுங்க காற்றுல போகுது பறந்துக்கணும். அப்படி பேய்களுடைய கதையும் பேய்களுக்கு உண்டான குட்டிச்சாத்தான் ஏவல் கதையும் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு மேலே
வேறு வேறு கதைகளை உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்குள்ளே நீங்கள் இந்த கதையெல்லாம் பார்த்து ரசிங்க, ஆனால் பயந்துடாதீங்க. ஆனால் பயந்துட்டு ரத்தங்கக்கம் கக்கி செத்தா நான் பொறுப்பில்லை. இந்த வீடியோவை பாருங்க, நல்லா ரசிங்க, பயப்படாதீங்க. என்ன ஒன்று, இந்த புல் கான்செப்டை பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு ராத்திரியில் தூக்கம் வராது. ஏன்னா தலைக்காணி உரைஞ்சால் கூட மோகினி உரையிற மாதிரி தெரியும். ஆகையால் ரசிங்க, ஜாலியாக பாருங்கள். இந்த உண்மை சம்பவத்தை ஊர்ஜிதம் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, அதுக்கு நாங்கள் ஆன்சர் தர தயாராக இருக்கிறோம்.